டேலியில் நாம் யூஸ் பண்ணக்கூடிய வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 6.8 வெர்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம இதில் வந்து ஒர்க்கிங் எஜுகேஷன் மோடை கிளிக் பண்ணிக்கிறோம். எந்த ரீசனால் பார்த்தீங்கன்னா நம்ம இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறனாட்டி ஒர்க்கிங் இன் எஜுகேஷன் மோடை நம்ம இதில் கிளிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக கம்பெனி இன்ஃபோ அப்படிங்கிற வந்து ஒரு பேஜ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். செலக்ட் கம்பெனி அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம கம்பெனிஸை ஓப்பன் பண்ணி என்ட்ரிஸ் போட்டிருந்தோன்னா நம்மளுக்கு ரைட் சைடில் டிஸ்பிளே ஆகும். லாகிங் ஆஸ் ரிபீட் யூசர் அப்படிங்கிறது என்னென்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனை யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிரேட் கம்பெனிங்கிறது ஒரு நியூவாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறோம். பேக்கப்புங்கிறது வந்து நம்ம டேட்டா என்ட்ரி போட்டிருக்க விஷயத்த வந்து ஒரு சிடியோ ஒரு பென்ட்ரைவ்லையோ ஒரு நீட்டாக ஒரு பேக்கப் பண்ணுறது. ரீஸ்டோருங்கிறது நீங்கள் பண்ணியிருக்க விஷயத்த வந்து மிஸ் ஆயிடுச்சு ஸோ டிலீட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ரீஸ்டோர் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். குவைட்டுங்கிறதுல இது என்ன மீனிங் இதில் குறிக்குதுன்னா நீங்கள் இந்த பேஜை விட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மீனிங் தான் குவைட் அப்படின்னு வந்து நம்மளுக்கு சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து எஸ் வந்து ஏன் ரெட் கலரில் தெரியுது அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு லெட்டர்ஸ் வந்தாலும் டேலியை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து லெட்டர்ஸ் தான் நம்மளுக்கு ஷார்ட்கட் கீஸாக இருக்கும். நீ கிரேட் கம்பெனினா சிஎம் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா கிரேட் கம்பெனிக்கு டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வந்து ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணோம். கிரேட் கம்பெனியில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிரேட் கம்பெனிக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். இல்லை டிக்ஷனரிங்கிறது வந்து டிஃபால்ட்டாக நம்ம எந்த இடத்துல சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மீனிங். நீங்கள் நேமை டைப் பண்ணதுக்கப்புறம் அதே தான் மெயிலிங் நேம்லேயும் ஒரே மாதிரி இருக்கும். கண்ட்ரியும் ஸ்டேட்டும் சூஸ் பண்ணும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்ட்ரி வைஸ் ஸ்டேட் வைஸ் வந்து பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேரியஸ் ஆகும். என்ட்ரிஸ் போடும் போது நம்ம ஃபோன் நம்பர் மெயில் நம்பர் ஃப்ளாக்ஸ் நம்பர் இமெயில் ஐடி வெப்சைட் இதுக்கப்புறம் ஃபினான்சியல் இயர் வந்து அதெல்லாம் நீங்கள் வந்து அது எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணி எல்லாத்துலேயும் என்டர் என்டர் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக நீங்கள் வரும்போது அக்செப்ட் எஸ்ஆர் ஒன்று கேட்கும். நீங்கள் என்டர் கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு பேஜ் வந்து இப்படி வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக அக்கௌண்டிங் வவுச்சருக்கு போயிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது செகண்ட் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் த வவுச்சர்ஸை வந்து நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.